விட்டல விட்டல பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க விட்டல 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 பாண்டுரங்க Yeah, 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 y
சுக்ரீவச்ச விபீஷணச்ச யுவராட் தாராசுதக ஜம்பவா மத்யே நீல சரோஜ கோமல ருச்சிம் ராமம் பஜே ஸ்யாமளம் வெண்தாமரையை பார்த்துருக்கோம், சிவப்பு தாமரையை பார்த்துருக்கோம், நீலத்தாமரை எங்கேயாவது உண்டான்னு கேட்டார். ராமருடைய பரிவாரத்தெல்லாம் வர்ணிச்சு நடுப்புல சக்கரவர்த்தி திருமுகன் உட்கார்ந்துருக்கிறது எப்படி இருக்குன்னா நீல சரோஜ, நீலத்தாமரை போல ராமச்சந்திர பிரபு நடுப்புல உட்கார்ந்துருக்கா. நீல சரோஜ கோமல ருச்சிம் ராமம் பஜே. எண்ணிக்கையில குறைச்சலாயிருந்தாலும் பக்தியில ராமபக்தி பண்ணினவா சொப்பனத்தில் கூட இன்னொரு பக்தி பண்ணவே மாட்டான். எண்ணிக்கையில குறைச்சல் தான். ராமபக்தாள், கிருஷ்ண பக்தாள் அதிகம். ஏன் அதிகம்னா சலுகை உண்டு அதிகம். பொய் சொல்லுவேன், பொய் சொன்னா பாபம் இல்லையா? நான் கிருஷ்ணான்னு சொல்லுவேன், பொய் சொன்ன பாபத்தை நீ போக்கிடுவேன் அப்படின்னார் புரந்தரதாசர். நான் கிருஷ்ணான்னு சொன்னா நீ கிருஷ்ணான்னு சொன்னா நான் என்னதுக்கு பாபத்தை போக்கணும் அப்படின்னு கேட்டா தாசர் கேட்கிறார், கிருஷ்ணே நாம் பகதே நரந்து மதுனா கிருஷ்ண கருணாமிர்தத்தில் சொல்றார், உள்ள போய் பலராமன் கிருஷ்ணன் மண்ணு தின்னுட்டான்னு சொன்னானோ, அவன் அம்மாங்கே வந்து கையை பிடிச்சிண்டு மண்ணு தின்னையாடான்னு கிருஷ்ணான்னு கேட்டா, நாகம் பக்ஷிதவானம்ப, நான் மண்ணு திங்கலேன்னு. அப்ப நீ பொய் சொல்லியோனோ, மண்ணை தின்னுட்டு நீ பொய் சொல்லியோனோ மண்ணு திங்கலேன்னு. இப்ப நான் கிருஷ்ணான்னு சொன்னா நான் பொய் சொன்ன தோஷத்தை நீ போகணும், இல்லாட்டா நீ பொய் சொன்னேன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். இது மாதிரி நாம என்னென்ன பாவங்கள்லாம் சம்பவிக்குமோ நமக்கு எல்லாத்தையும் கிருஷ்ணனோட கனெக்ட் பண்ணி புரந்தரதாசர் இன்ன நவநீத சோரான்னு சொன்னா நான் திருடின பாவங்கள்லாம் போயிடும்னாரு. நவநீத சோர கோபால், நவநீத சோர கோபால், ஒரு வீடு பாக்கி இல்லாம திருடி இருக்க. இது மாதிரியே தாசர் சொல்றார், ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி ஒவ்வொரு தோஷத்தையும் கனெக்ட் பண்றார். அங்க சலுகை உண்டு கிருஷ்ணனுக்கு. கிருஷ்ணன் விஷயத்துல, ராமர் விஷயத்துல சலுகையே கிடையாது. 12 வருஷம் ஜெயில் தண்டனையை ராமதாசர் அனுபவிச்சு அந்த தானீஷாவை பயமுறுத்தி ராமதாசரை மீட்டுன்னு வரல ராமர். அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டுதான் மீட்டுன்னு வந்தார். கனவுல போய் மிரட்டலாமனோ, என் பக்தனை என்னமா உள்ள வச்ச ஊர் அழிச்சு விடுவேன்னு சொல்லலாமனு செய்யல. ஏன் அப்படின்னா தான் ராமாவதாரத்துல ரொம்ப நேர்மையா ராமர், சத்தியசந்தன், நேர்மை. வாக்குக்கும் மனசுக்கும், வாக்குக்கும் மனசுக்கும் இடைவெளியே கிடையாது. நமக்கெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அது. அதனால ராமபக்தாள்லாம் எப்படி இருப்பான்னா கூடிய வரையில் ராமபக்தாள் சத்தியசந்தாளா இருப்பான், நேர்மையா இருப்பான். ஆனா ராமபக்தாள்னு தெரியுது கொஞ்சம் சரியா இல்லையேன்னு நமக்கு பட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அவ இன்னும் ஒழுங்கா பக்தி பண்ணலன்னு அர்த்தம். சுவாமி என்ன பண்ணுவார் ராமர்னா,
அப்படி ஒரு பக்தி ராம பக்தி பண்ணினா அவ வந்து கனவுல கூட இன்னொரு தெய்வத்தை நினைக்கவே மாட்டான். கிருஷ்ண பக்தாலாம் எப்படி இருப்பான்னா, நாங்க எல்லா கோவிலுக்கும் போவோம் பாபா, மாரியம்மன் கோவிலுக்கு போவோம், அங்க ஒரு பிடாரியம்மன் கோவில் இருந்தா அங்கேயும் போவோம், ஒரு வீரன் கோவில் இருந்தா அங்கேயும் போவோம், வேம்புலிம்மன் கோவில் இருந்தா அங்கேயும் போவோம். ஆனா நாங்கெல்லாம் கிருஷ்ண பக்தா. அங்க போய் சஷ்டங்க பாதம் அபிவந்திய சமஸ்தபாவைகி, பொய்யா நமஸ்காரம் பண்ண மாட்டோம், உண்மையா நமஸ்காரம் பண்ணுவோம். வீரன் கோவிலுக்கு போனாலும் உண்மையா நமஸ்காரம் பண்ணுவோம் அந்த வீரனுக்கு. காத்தவராயன் கோவிலுக்கு போனாலும் அவருக்கு உண்மையா நமஸ்காரம் பண்ணுவோம். மாரியம்மன் கோவிலுக்கு போனாலும் உண்மையா நமஸ்காரம் பண்ணுவோம். சஷ்டாங்க பாதம் அபிவந்திய சமஸ்தபாவைகி, சர்வான் எல்லா கோவிலுக்கும் போவோம், எல்லா தேவதையும் நமஸ்காரம் பண்ணுவோம். இப்ப என்ன கிருஷ்ண பக்தி பண்ணிண்டு நீ எல்லா கோவிலுக்கும் போயிட்டு இருக்கிய அப்படின்னா, போனா என்ன, எந்த கோவிலுக்கு வேணாலும் போலாம், போய் நமஸ்காரம் பண்ணிட்டும் அந்த தேவதையை நாங்க என்ன தெரியுமா பிரார்த்தனை பண்ணுவோம், எங்களுக்கு மேல் மேலும் கிருஷ்ண பக்தி வரா மாதிரி நீங்க அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்போம். நந்தசிய புண்ணிய நிஜையே மம பக்தி ரஸ்து. இது மாதிரி ராம பக்தாள் தப்பித்தவரி கூட வேற கோவிலுக்கு போக மாட்டா, துகாராம் மகாராஜுக்காக வர்றார். சிவாஜி மகாராஜா, நான் சமர்த்த ராமதாசர், சிவாஜி மகாராஜுக்காக வர்றார், ராஜா கூட்டான்னு வர்றார், பாண்டுரங்கன் கோவில் உட்கார்ந்துருக்கார், பாண்டுரங்கனை பார்க்க மாட்டேங்கிறார். ஏன் அப்படின்னா, ராமாத்பரம் கிமபி தத்துவமகம் ந ஜானே, ராமனை தவிர எனக்கு வேற ஒன்னும் தெரியாதுங்கிறார். அவர் மாதா ராமோ மத்பிதா ராமச்சந்திரா பிராதா ராமோ மத்சகா ராகவேஷா சர்வஸ்வம் மே ராமதன் ராமச்சந்திரோ தயாளுகு நான்யம் தெய்வம் நைவஜானே நஜானே. கோவில்ல உட்கார்ந்துருக்கார், உள்ள இருக்கிற பாண்டுரங்கனை பார்க்க மாட்டேங்கிறார். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தார், கதவு சாத்தி ஆகணும், நட சாத்தனும், இவரோ உட்கார்ந்துருக்கார், இனி இங்க உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு கிளம்பினவருக்கு தோணினது, உள்ள போவோம். நாம உள்ள போய் பாண்டுரங்கட தரிசனம் பண்ணாம வந்தா நமக்கு நாஸ்திகனுக்கு என்ன வித்தியாசம், உள்ள போவோம்னு உள்ள போறார். உள்ள போனா பாண்டுரங்கனை பாக்குறார், இடுப்புல கையை வச்சு நிக்கிறார், எல்லாரும் பாண்டுரங்காம்பா விட்டலம்பா கிருஷ்ணாம்பா. இவர் அங்க பாண்டுரங்கனை பார்த்துட்டு ஏற இறங்க பார்த்தார், ஏத்தே காகே உபாரே ராமா. அங்க போய் பாண்டுரங்கனை பார்த்து ராமான்னு இவர் உண்டிதான் சொல்லியிருக்கார், ஹே ராமான், மனமோகன மேக சியாமா. வில்லம்பு இருந்தா தானே ராமர்னு சொல்லுவோம், வில்லம்பு இல்ல, சீதை இருக்கணும், ஆஞ்சநேய சுவாமி இருக்கணும், வானர சைன்யம் இருக்கணும், சரையூ நதியில் இருக்கணும், எல்லாம் மாறுதல். இங்கே ருக்மிணி தேவி, கோபால குழந்தைகள், ஹனுமார் இல்ல புண்டலீகன், சரையூ நதி இல்ல பீமா நதி, எல்லாம் மாறி இருக்கு. வானர சைன்யம் இல்ல கோபால குழந்தைகள், இதுக்கெல்லாம் அவரே காரணம் சொல்றார். இவாளெல்லாம் பார்த்துட்டு அவளை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து நிற்கிறேன், அவளை விட்டுட்டு ஏன் இவாளோட நிற்கிறேன், அவளை விட்டுட்டு ஏன் இவாளோட நிக்கிறேன். கடைசியா சொல்றார், வில்லம்ப விட்டுட்டார், வில்லம்ப விட்டுட்டு இடுப்புல கைய வச்சு நிக்கிறார். நீ ஏன் தெரியுமா வில்லம்ப விட்டு, நீ இடுப்புல கைய வச்சுட்டு இருந்தாலும் ருக்மிணியோட இருந்தாலும் நீ ராமன். ஏன் அப்படின்னா, நீ எவ்வளவு நாளைக்கு இப்படியே வச்சுட்டே இருப்ப, உனக்கு கை வலி வந்து கீழே போட்டுட்டு இடுப்புல வச்சுட்டு இருக்க, ஹே ராமா அப்படிங்கிற பாண்டுரங்கனை பார்த்து கட்சி மாறாம ராமான்னவர் இவர். ஒருத்தர் கட்சி மாறவே இல்லை, அன்னைக்குள்ள அதே ராம பக்தி. ஏன்னா திருட நிஷ்டம் உண்டு ராமபக்தாள். அந்த ராமபக்தாளும் ஏங்கிறார். சில பக்தாள்லாம் ராமபத்ர தீட்சிதர் முதலிய மகாத்மாக்கள்லாம் ஏங்கிருக்கா ராமோபாசகாள் ராம தரிசனத்துக்கு. இல்லை கடையில் கிடைக்கிற சாமான மாதிரி பகவான் வாழ்ந்து வந்துட முடியுமா, இல்ல அன்னைக்கு பஜார்ல 1000 பேரை பாக்குறமே அது மாதிரி பகவானை பார்த்துட முடியுமா, அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேண்டாமா,
பகவானை பார்க்கணும்னா அவ்வளவு ஈஸியாக போயிடுது. சாட்சாத்காரம்னா யோஜனை பண்ணி பார்க்கணும். சாட்சாத்காரம் ஆறுதுன்னா விளையாட்டாக இருக்கு. எப்பேற்பட்டவன்னா அதில் விதில சுதல ரசாதல தலாதல மகாதல பாத்தாலம் ஏழு லோகம் கீழே ஏழு லோகம் மேலே 33 கோடி தேவதைகள், அப்புறம் நவகிரகங்கள், நட்சத்திர கணங்கள். நட்சத்திரம் இங்கேருந்து தெரியறது அது எவ்வளவு தூரம் இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது அவ்வளவு கோடி மைல் இருக்கு. அப்போ அவ்வளவு கோடி மைல் இடைவெளி இருக்கு, ஆகாசம் இருக்கு. இது எங்கே எல்லாம் இருக்குது, எங்கே முடிவு இருக்குது, எங்கே ஆரம்பம் ஒன்றும் தெரியல. ஈஸ்வரனுடைய சிருஷ்டியை பார்த்து பிரமிக்கிறோம். அப்பேற்பட்ட பிரபு உனக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னா என்ன சின்ன விஷயமா? அது எங்கும் நிறை பரபிரம்மம் உன்னை அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனா? இந்த கீர்த்தனத்தில் தமிழ் பாட்டில் யசோதை வந்து அம்மானு கூப்பிட்டாரு. அப்படி பார்த்தா புரியுமா? அது அந்த பாட்டை உண்டி கேட்டால் புரியவே புரியாது. இப்போ நான் சொன்னேன் பாருங்க, இது ஒரு பிரம்மாண்டம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.